ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 10.28 லெவன்த்து மேக்ஸ் பார்த்துட்டுருக்குறோம். எக்ஸ் லாகேஜ் பொறுத்து எக்ஸ் பவர் எக்ஸினுடைய வகையீடு காண்க. ஃபைன் த, இங்கே என்ன வரும்னா ஃபைன் த டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது எக்ஸ் லாக் எக்ஸை பொறுத்து இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்தால் இதுக்கு என்ன அர்த்தம், எக்ஸை பொறுத்து ஒய்யினுடைய டிஃப்ரென்சியேஷன். பட் நம்ம கொஸ்டனில் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கணும், டி ஆஃப் எக்ஸ் லாக் எக்ஸ், கரெக்டா? எதை வித் ரெஸ்பெக்ட் டு வாட் எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படின்னா அது இந்த இடத்துல கீழே வரும். எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எக்ஸ் பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அப்போ அது அங்கே அது வந்து மேலே வரும் அப்படின்னு இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸு. அப்போ இதை நம்ம சம் யூ அப்படின்னு வச்சுக்கலாம், இதை வந்து சம் வி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டியூவும் டிவியும் டியூ பை டிவி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ எதை யூன்னு வச்சுட்டோம், யூ ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் தென் வி ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி பவர் ஃபார்ம் வந்தாவே யூ ஜஸ்ட் ரைட் திஸ் எஸ் லாக் எடுப்போம். ஸோ லாக் யூ ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் பவர் எக்ஸு. இந்த எக்ஸை என்ன கொண்டு வரலாம், சைனில் கொண்டு வந்துடும். எப்போவுமே வந்து லாகுக்கு இந்த மாதிரி பவர் ஃபார்முலா வந்துருந்தால் அது சைனில் வரும். இப்போ இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். லாக் எக்ஸினுடைய டிஃப்ரென்சியேஷன் என்ன, ஒன் பை எக்ஸ் வீனோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸுன்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல ஒன் பை யூ இன்ட்டு டியு பை டிஎக்ஸ். எப்போவுமே எக்ஸை தவிர வேறு எது இருந்தாலும் அதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டியூ பை டிஎக்ஸ். இப்போ இது வந்து ரெண்டு டேர்ம் இருக்குது, ரெண்டு டேர்ம் இருக்கிறப்போ யூவி மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியே, அப்போ இதை நீ என்ன வச்சுக்கலாம், இதை வந்து யூன்னு வச்சுக்கணும், இதை நம்ம என்ன வச்சுக்குவோம் வி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். ஏற்கனவே இங்கே யூவி இருக்கிறனால அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை நம்ம ரிமெம்பர் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு என்ன எழுதிருக்கிறோம், எக்ஸ் லாக் எக்ஸ் எழுதியிருக்கிறோமே, கரெக்டு. எக்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் என்ன, ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் இந்த லாக் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு இதை டிஃப்ரென்சியேட் பண்ண என்ன வரும், எக்ஸினுடைய டிஃப்ரென்சியேஷன் ஒன்று. ஸோ இந்த எக்ஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ், ஸோ ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ், இதுதான் எது டியூ பை, இங்கே டியூ பை டிஎக்ஸ் இருக்கா. அப்போ இந்த யூவை எந்த சைடு கொண்டு போயிடலாம், அந்த சைடு எடுத்துகிட்டு போயிரு. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம், தேர்ஃபோர் இங்கே வந்து ஒன் பை யூ இன்ட்டு டியூ பை டிஎக்ஸு, நமக்கு டியூ பை டிஎக்ஸ் தான் வேணும். அப்போ இந்த யூவை அங்கேயும் எடுத்துகிட்டு போகிறேன், அந்த இடத்துல எடுத்துகிட்டு போகிறேன். தேர்ஃபோர் டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூ ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ். யூவை திரும்ப மறுபடியும் என்னென்னு மாற்றிடுற, யூ தான் நம்ம என்னென்னு வச்சுட்டோம் பிகினிங்கில், யூ ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு வச்சுட்டோமா. ஸோ எக்ஸ் பவர் எக்ஸ் லாக் எக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம அப்படி வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வி ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். இது இந்த எக்ஸ் லாக் எக்ஸுக்கு நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கு இல்லையா, அதையவே திரும்ப எடுத்துக்கலாம். அப்போ இங்கே டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதை மட்டும் எழுதிக்கலாம், ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ் இதை மட்டும் எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே இந்த ஒன் பை யூவெல்லாம் மறந்துடு, இதை இதனுடைய ஃபுல் டிஃப்ரென்சியேஷனும் இது தான் இல்லையா, இந்த சைடு பற்றி மறந்துடு. இப்போ ஒன் ப்ளஸ் எக்ஸ் லாக் எக்ஸ், ஸோ இது வந்து அப்படி எழுதிட்டோம். ஸோ இங்கே ஒரு ஆன்சரு, இந்த இடத்துல ஒரு ஆன்சர் இருக்குது. இப்போ நமக்கு என்ன வேணும், டியூ பை டிவி தான் க்வெஸ்சன் மார்க். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் டியூ பை டிவி ஈக்குவல் டு இதில் இது வந்து தனி. அதே மாதிரி இது வரைக்கும் வர்றது தனியாக வந்து இருக்குது. ஸோ டியு பை டிவி ஈக்குவல் டு டியு பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிவி, இதுதான் க்வெஸ்சன் ஆக்சுவலாக. இது வந்து நம்ம இந்த இடத்துல இடம் இல்லைன்னு மடிச்சு எழுதியிருக்கிறேன். ஸோ டியு பை டிஎக்ஸ் என்ன, இதுதான் டியு பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் தென் லாக் எக்ஸ்
ப்ளஸ் டிஎக்ஸ் பை டிவி. டிவி பை டிஎக்ஸ் வந்து இதுனா, டிஎக்ஸ் பை டிவினா அது அப்படியே ரெசிப்ரோக்கில் இருக்குது. அப்போ என்ன வரும், ஒன் பை ஒன் ப்ளஸ் இந்த இடத்துல லாக் எக்ஸு, இந்த இடத்துல இன்ட்டு வரும் இல்லையா, இந்த இடத்துல இன்ட்டு அப்படின்னு வரும். ஏதாவது கேன்சல் ஆகுமா, இங்கே இந்த இடத்துல தப்பாக எழுதிக்கிற மாதிரி, இங்கே ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ்னு இருக்குது இல்லையா, நான் அதை மறந்துட்டேன், ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸு. அப்போ ஹியர் ஆல்சோ யார் ரைட்டிங் ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ். அப்போ எது கேன்சல் ஆயிரும், இது இது கேன்சல் ஆயிரும். ஸோ தட் ஹியர் யூஆர் ரைட்டிங் எக்ஸ் பவர் எக்ஸு, இங்கே டியூ பை டிவி. ஆன்சர் என்ன வருது, ஓகே தேங்க்யூ. ஸோ திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்.